அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் பார்க்க போகிறது ஒன்றாம் தேதி பிறந்தவங்க அல்லது ஒருவருடைய பெயரட கூட்டுத்தொகை ஒன்றாம் நம்பர் வந்துச்சுன்னா அந்த ஒன்றாம் நம்பரை அவங்க எஞ்சோதி எடுத்து மூலியமாக என்ன மாதிரி தெய்வங்களை வழிபட்டு அந்த ஒன்றாம் நம்பரை சக்தி வாய்ந்த நம்பராக மாற்றி அவங்களோட வாழ்க்கையை வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து ஒன்றாம் தேதி பிறந்தவங்களுடைய அருள் எப்பயுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களை முதன்மை தெய்வமான சூரிய பகவானோட அருள் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அவங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் செந்தாமரை வளர வச்சு சூரிய பகவானை அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா சூரிய பகவானோட முழுமையான சக்தி கிடைச்சி அவங்களோட வாழ்க்கை மேன்மேலும் உயர ஆரம்பிக்கும். அடுத்து சிவ தத்துவங்களில் ஒன்றாம் நபரை குறிக்கக்கூடிய பானலிங்க மூர்த்தியை அவங்க வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தா நவகிரக அனைத்தோட சக்தியும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் கோவிலில் ஒரு பௌர்ணமி நாடதுமா நீங்கள் வழிபட்டுட்டு ஆலயத்தில் சக்கரை பொங்கல் தானமாக வழங்கிட்டு வரனால உங்களுக்கு தடைகள், குடும்ப பிரச்சனை, கடன் தொல்லை, திருமண பிரச்சனை இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் அது சரிபட்டு வர ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன வழிமுறைகளை சரியாக பயன்படுத்திட்டு இருக்கிறப்ப உங்களுடைய ஒன்றாம் நம்பர் சக்தி வாய்ந்த நம்பரை மாற ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் எப்பயுமே வந்து இந்த ஒன்றாம் நம்பரை பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேற ஆரம்பிக்கும். மிக்க நன்றி.